ஆலி சொல் அருந்தமிழே, மேலி பிடித்த தீந்தமிழே, அகம் நிறைந்த செந்தமிழே, புறம் காக்கும் தண்டமிழே, வணங்குகின்றேன் உந்தன் தாழ் பணிந்து. அவையோர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ, எனக்கு பிடித்த தமிழ் படைப்பாளி. எனக்கு பிடித்த தமிழ் படைப்பாளி கவிஞர் அறிவுமதி அவர்கள். தமிழுக்காக வாழ்ந்தவர், புகழுக்காக வாழ்ந்தவர் அல்ல, கொள்கைக்காக வாழ்ந்தவர் அவர். அவரை பற்றி சில. அவருடைய இயற்பெயரோ அறிவழகன், அவரின் தோழனின் பெயரோ மதியழகன். இரண்டையும் இணைத்து அறிவுமதி என்று பெயர் சூட்டிக்கொண்டார். அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதாத கவிதை இல்லை. இவர் திரை இசையிலேயும் வளம் வந்தவர். ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் வழியில் பாடல் இயற்றுவதில் வல்லவர். ஆங்கிலம் கலந்து தமிழ் வழி பாடல் இயற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்த பொழுது திரைத்துறையையே தூக்கி எறிந்தவர்தான் அண்ணன் அறிவுமதி அவர்கள். கலை கவிதை என்று மட்டுமில்லாமல் எந்த மூலையில் உள்ள தமிழனுக்கு துயர் என்றாலும் களத்தில் வந்து நிற்பவர்தான் கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள். கவிஞர் அறிவுமதி அவர்கள் இயற்கையை பற்றியும் சமூக மாற்றத்தை பற்றியும் நட்பை பற்றியும் காதலை பற்றியும் அழகாக கவிதை எழுதியுள்ளார். அவருடைய 250க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை எழுதியுள்ளார். இவர் வெள்ளைத்தி என்ற சிறுகதையையும் எழுதியுள்ளார். இவர் வலி என்ற கவிதையில் ஈனத்தமிழின் வாழ்வியலை பற்றி அழகாக கூறுகின்றார். அன்றைய காலத்தில் ஆண் பெண் நட்புக்கு உதாரணமாக ஔவையார் அதியமானை கூறினோம். ஆனால் இன்றைய காலத்தில் ஆண் பெண் நட்புக்காக கவிஞர் அறிவுமதி ஐயாவைத்தான் கூற வேண்டும். அவருடைய நட்பு காலம் என்ற கவிதை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் கூட பாடநூலில் இணைக்கப்பட்ட ஒரு கவிதையாகும். நாட்டை பிரிப்பது எது என்றால் மதமாம். ஊரை பிரிப்பது எது என்றால் சாதியாம். இதற்கு அவருடைய ஒரு கவிதையே உதாரணமாக கூறலாம். அது என்ன கவிதை தெரியுமா? பறைய சுடுகாடு, படையாற்று சுடுகாடு, தலைமுழுக ஒரே ஆறு. இதில் இருந்து தெரிகின்றதா சாதிய பின்புலங்கள்? அடுத்ததாக அவர் நீரோட்டம் என்ற கவிதை மூலம் தேசியத்தை குறிப்பிடுகின்றார். அது என்ன தெரியுமா? கர்நாடகாவிலும் இந்து, தமிழ்நாட்டிலும் இந்து. இந்துக்கு இந்து தரமாட்டாயா குடிநீர்? இதுதான இந்துத்துவ உங்கள் தேசிய நீரோட்டம் என்று கூறுகின்றார். அடுத்ததாக தமிழை பற்றி கூறுகிறார். பிழைக்கு மொழி என்ற கவிதையில் அது என்ன தெரியுமா? மொன்னை தமிழனை முதலில் அன்னை தமிழே அறவே மற, பிழைக்க வேண்டுமா ஆங்கிலம் கற்றுக்கொள். அது போதுமா என்று கேட்கிறாய்? போதும் போதும், அது மட்டும் போதும். ஆனால் உயிர் பிழைக்க வேண்டுமா? மும்பை என்றால் மராத்தி கற்றுக்கொள், கர்நாடகம் என்றால் கன்னடம் கற்றுக்கொள், கொழும்பு என்றால் சிங்களம் கற்றுக்கொள் என்று கூறுகின்றார். அவர் அதோடு நின்றுவிடாமல் காதலுக்காக ஒரு அற்புத கவிதை எழுதினார். அது என்ன தெரியுமா? பிரிவின்றி சந்தித்தேன் முதல் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காட்சி என்று தலைவன் பாடுவதாக இது அமைந்துள்ளது. தலைவன் தலைவை விட்டு பிரிந்தபோது அந்த பிரிவு துயரில் பாடுவதாக இந்த கவிதையை அவர் எழுதியுள்ளார். இவரின் ஹைக்கு கவிதை ஒன்றை கூறலாம். இரண்டு ஊதுபத்தியை புகையின் அசைவில் நீ நான் என்று கூறுகின்றார். அடுத்ததாக ஆயுளின் அந்திவரை என்று ஒரு கவிதையை கூறுகின்றார். அது என்ன தெரியுமா? நம் கவிதைகளை வானத்திற்கு காண்பித்தேன், வானவில் கொடுத்து மழை தூவி விட்டது. மனிதர்களிடம் காண்பித்தேன், கண்களை மூடிக்கொண்டு எச்சில் துப்பிவிட்டார்கள் என்று கூறுகிறார். தற்கால அவசர காலத்தில் துணிச்சலாக கவிதை ஏற்றுவதில் வல்லவர்தான் கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள். மனதில் பட்டதை பற்றின்று கவிதை நடுவில் கூறிவிடுவார். கிராமத்து மண்வாசனை மாறாத இவருடைய கவித்துவம் இருக்கின்றதை எத்தனை அழகு வாய்ந்தது தெரியுமா? இலக்கிய இலக்கண செழுமையுடன் இவர் கவிதை எழுதுவதில் வல்லவர். அடுத்ததாக நட்பை பற்றி அழகாக ஒரு கவிதை. அதுதான் நட்பு கால கவிதை. அந்த நட்பு கால கவிதை இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய கவிதை. அது முதலில் என்ன தெரியுமா கூறுகிறார்? தொட்டு பேசுவது நட்புக்கு நல்லது, தொடாமல் பேசுவது காதலுக்கு நல்லது. தொடுதலின் வழி புரியும் அர்த்தங்களை எந்த மொழி பேசிவிடும் என்று கூறுகின்றார். ஒரு மொழியால் கூட பேச முடியாத தொடுதலின் வழி வரும் அர்த்தங்களை என்று கூறுகின்றார். இதுவே நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ஐயா அறிவுமதி அவர்கள் பல விதங்களில் கவிதை இயற்றி உள்ளார். அவர் தன் தோழியுடன்
தோழி வீட்டிற்கு செல்கின்றார். அப்போது தோழி அறிமுகப்படுத்திய விதத்தை இங்கே காணுங்களேன். அம்மா அப்பாவோடு அம்மா அப்பாவிற்கு அறிமுகம் செய்கின்றாளாம். எப்படி தெரியுமா? இவன் என்றும் உன் மருமகனாக முடியாது, ஏனெனில் இவன் என் நிச்சயிக்கப்பட்ட நண்பன் என்று கூறுகின்றார். அடுத்ததாக கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை கூறுகின்றார். எனக்கு தெரிய நண்பர் என்று சொல்லிக் கொண்டவரெல்லாம் காதலர் ஆகிவிட்டனர். எனக்கு தெரிய அண்ணன் தங்கை என்றவர் கூட திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் எனக்கு தெரிந்து நட்பு நட்பாக இருப்பதுதான் நல்லது என்று கூறுகின்றார். ஆண் பெண் நட்புகளை சரியாக புரிந்து கொண்டால் இன்றைய காலகட்டத்தில் கற்பழிப்புகள் இருக்காது, காதல் ஏமாற்றம் இருக்காது, நட்பு நட்பாகத்தான் இருக்கும். இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய பெட்டகம் ஒரு பொக்கிஷம்தான் கவிஞர் அறிவுமதி அவர்களின் நட்பு கால கவிதை. இன்றைய இளைஞர்கள் வாழ்வில் போராட எண்ணினால் கவிஞர் அறிவுமதியின் கவிதைகளை படியுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.